நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 19 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 19ல யாரோ வரவும் ஹீரோயினை புடிச்சு இழுத்து கமல் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவ கோவத்துல தள்ளி தள்ளி விடுறா. கமல் விடாம இன்னும் நெருக்கமா அவ பக்கத்துல வந்துட்டே இருக்கான். இதே நேரம் அங்க எதையோ திருடுறதுக்காக சிவா வருவான். நம்ம சக்திக்காக தான் வந்திருப்பான். இதை பார்த்துட்டு கயல் பயந்துடுவான். ஐயோ யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ அவன் மாஸ்க் போட்டிருக்கோம். இவ யாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த நேரம் சிவாக்கும் கமலுக்கும் ஒரு சண்டை நடக்குது. இப்ப வந்திருக்கிறது சிவா தான் அப்படின்னு கமலுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. இப்ப யாரோ வர மாதிரி இருக்கவும் எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ வேணும்னே ஒரு கல் எடுத்து சிவா மேல தூக்கி போட்டுட்டு அவனை மாட்டி விட பாக்குறான். இதே நேரம் காவலாளிங்க எல்லாமே சிவாவை போய் துரத்திட்டு போறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயினும் இந்த பக்கம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்படி ஓடுற நேரம் கையிலையும் ஹீரோவையும் காவலாளிங்க பாத்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அம்பு விட்டுட்டு இருக்கப்போ கையில் ஷோல்டர்ல லைட்டா அம்பு உரசிடுது. அவளால ஓடவே முடியல. ரத்தம் வருது. டயர் ஆகுறா. இத பாத்துட்டு ஐயோ என்னாச்சுவா மருந்து போடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பதறி போறான். உடனே அவன் கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு எங்களை பாத்துக்க எங்களுக்கு தெரியல வரிசே போங்க அப்படின்னு கோவப்படுவா. உடனே கமல் வாய மூடி அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைமா அவளை தூக்கிட்டு வெளியில வருவான். இப்ப வெளியில வந்து பார்த்தா ரெடிய வண்டியை வச்சுட்டு சக்தி கயலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இப்ப அங்க சிவா சக்தியை பாத்துட்டு ஹே நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அவனையும் காப்பாத்தணும் இல்லையா, சரி ஓகே அங்க போய் பேசிக்கலாம் வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவளை வண்டியில ஏற வச்சிடறா. இப்ப உள்ளக்க ஹீரோ ஹீரோயினை பாத்துட்டு ஹே நீங்க தான் என்ன மாட்டி விட பார்த்ததா அப்படின்னு நம்ம கமல் மேல கோவப்படுறான். இல்ல நீ அவங்க டிபார்ட்மெண்ட் தான், சோ மாட்டினா கூட ஈஸியா தப்பிச்சிடுவ, ஆனா இருக்கிற பிரச்சனையில நாங்க மாட்டினா அவ்வளவுதான், அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்படி பேசிட்டு இருக்க நேரம் கரெக்டா காவலாளிங்க வந்துடுறாங்க. எல்லாருமே திக்கு திக்குன்னு பயந்துட்டு இருக்காங்க, போச்சு மாட்ட போறாங்கன்ட்டு. இப்ப சக்தி எட்டி பாக்குறா. கேஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. என்னதான் அவன் கன்வின்ஸ் பண்ணாலும் அங்க இருக்கவங்க யாருமே கேக்கல. போய் வண்டியை நாங்க செக் பண்ணணும், வாங்க உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் கரெக்டா சிவா எட்டி பாக்குறான். நாங்க தான் கேஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கோம் சொல்றல, வழி விடுங்க அப்படின்னு சொல்லவும் இவன் தான் சீனியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே வழி விட்டுறாங்க. அவங்களும் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு கிளம்புறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின நல்லா பாத்துக்கிறான். திடீர்னு அவளுக்கு உடம்பு அனலா கொதிக்குது. பயந்து மருந்து எடுத்துட்டு வரதுக்காக போவான். இப்போ என்ன விட்டு போகாத அப்படின்னு அவனோட கையை இறுக்கமா புடிச்சுக்கிறா. அவன் உடனே இல்ல இல்ல உனக்கு டவல் தான் எடுக்க போறேன், இங்க பக்கத்துல தான் இருக்கு எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். வந்து பார்த்தா அவ அழுதுட்டே உக்காந்துட்டு இருப்பா. என்னாச்சு, ஏன் இப்படி உக்காந்துருக்க, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். பாவம் கயல், நான் ரொம்பவே லவ் பண்ண பையன், என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறான். அவன் எனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், என்னைய வெயிட் பண்ண சொன்னான், நானும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த செகண்ட் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவனை தான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அவ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ண எப்படி, என்னால முடியல, பேசாம மரண தண்டனையிலே செத்து போயிருக்கலாம் அப்படின்னு அழுகுறா. இத கேட்டுட்டு கமலுக்கு ரொம்ப இத பாத்துட்டு கமலால தாங்கிக்கவே முடியல. என்ன மன்னிச்சிடு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கியூட்டா இல்ல இல்ல நீ பாவம் நீ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமலை கட்டு பிடிச்சுக்கிறா. அவ இறுக்கமா பிடிக்க பிடிக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே வாய பொழந்துட்டு ஷாக்ல முழிச்சிட்டு இருக்கான். இப்போ சடனா ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியவே இல்ல. கையில கூட கட்டி பிடிக்காம ஸ்டாச்சு மாதிரி முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். இவ அழகா கிஸ் பண்ணிட்டு நீ அழகா இருக்கடா பாரு, உன் முகம் எல்லாம் சவந்து போச்சு, வெக்கப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிங்கி லிப்ஸ் அழகா இருக்கு, பிங்கி லிப்ஸ் பிங்கி லிப்ஸ் சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறா. ஹீரோயின் ஷாக்ல இருந்து போல போல அப்படியே அவளையே பாத்துட்டு இருக்கான். நைட்டு கூட தூங்காம விடிய விடிய கையிலே பத்திரமா பாத்துக்கிறான். அப்புறம் அவனை அறியாமலேயே அவ பக்கத்திலேயே படுத்துட்டு தூங்கிடுறான். அடுத்த சைட்ல பாட்டி நம்ம ஹீரோவை எப்படி எல்லாம் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆக போதுல, அதனால அரவேக்காடுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு பாட்டிக்கும் சந்தோஷம் தான். அவ கண்ணத்தை புடிச்சு கிள்ளிட்டு பாசமா நீ அழகா இருக்கடா தங்கம், கல்யாண கலை வந்துருச்சோ அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அடுத்து ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு கண்டுக்காம போவா. இத பாத்துட்டு ஹே நில்லு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான். ஆனா அவ எதுவுமே பேச மாட்டா. நேத்து நைட்டு வேற மாதிரி இருந்த, இப்ப வேற மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு கமல் கேக்குறான். ஆனா இவ எதுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறா. இது புரிஞ்சுகிட்ட ஹீரோ என்ன எதுமே ஞாபகம் இல்லையா, இந்த அரண்மனைக்கே 10 பிள்ளைங்களை பெத்து தருவேன்னு சொன்னியே அப்படின்னு வேணும்னே வம்பளுக்குறான். உடனே இவ ஹே ஃப்ராட் இதெல்லாம் நான் இப்ப சொன்னேன் அப்படின்னு கேக்குறா. சரி ஓகே இப்பதான் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்ன, எதுக்கு என்கிட்ட இப்படி நடிக்கிற அப்படின்னு பாவம் போல மூஞ்சி வச்சுட்டு கேக்குறான். இவ அப்படியே பேச்சு மாத்திட்டு அன்னைக்கு நைட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் திருடினாங்கல்ல, சோ அத பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டா. அடுத்த சீன்ல பேரரசி சரிதா கிட்ட ஒவ்வொன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வில்லி எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. சக்தி ஒரு பொண்ணு, அவ பின்னாடி சிவா அலைஞ்சிட்டு இருக்கான், என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இத கேட்டுட்டு பேரரசிக்கு செம்ம ஷாக் ஆகுது, கோவப்படுறாங்க. ஏன்னா சக்தியோட ஃபேமிலி தான் பேரரசிக்கு சுத்தமா பிடிக்காது. இதுல எப்படி அவனோட மருமகன் அதாவது
சிவாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்த சீன்ல சந்தோஷமா சக்தி கிளம்பிட்டு இருப்பா. இத தூரத்துல இருந்து பார்த்த கயல், ஹே எங்க கிளம்புற என்கிட்ட சொல்லாம போற அப்படின்னு கேப்பா. இப்போ பேரரசனை வர சொன்னாங்க அப்படின்னு சந்தோஷமா கிளம்புவா. இத பார்த்துட்டு கயலுக்கு சந்தேகமாகுது, நடக்கிறது ஏதோ சரியா படலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாவே யோசிச்சுட்டு இருக்கா. இங்க பேரரசி சக்திய பார்த்ததுமே இளவரசர் மாதிரி என்கிட்ட நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்டதும் சக்திக்கு செம்ம பயம் வந்துருது. என்ன மன்னிச்சிடுங்க அரசி, நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லுவா. நான் சொல்றத கேட்டா இந்த விஷயத்த பேரரசர் கிட்ட சொல்ல மாட்டேன், அவருக்கு தெரிஞ்சா உங்க குடும்பத்தையே கொன்றுவாங்க பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்டுட்டு சக்தி பதறி போயிடுறா. இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல, எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவா. படுபாவி இந்த பேரரசி என்ன பண்றா, ஒரு விஷத்தை எடுத்து குடுத்துட்டு இத குடிச்சு செத்துரு அப்படின்னு மிரட்டுறாங்க. ஏன் பேரரசி இப்படி பண்றீங்க, உங்களுக்கு கருணையே இல்லையா அப்படின்னு சக்தி கேக்குறா. எவ்வளவு தைரியம் இருந்தா சிவா மேல ஆசைப்படுவ, நீ உயிரோட இருக்கிற வர அவன் உன் பின்னாடி வந்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு உன்ட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல, உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, இப்ப இத நீயே குடிச்சிட்டு செத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகுது. சிவா என்ன லவ் பண்றாங்களா அப்படின்னு அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்தாலும் இது பெரிய ஆபத்து இல்லையா, அதை நினைச்சு ரொம்பவே பயப்படுறா. இப்ப நீ இந்த விஷயத்தை எடுத்து குடிக்கல, இப்ப இத நீயே குடிச்சிட்டு செத்துரு, இல்லனா உன் குடும்பத்துக்கே நான் விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. பாவ சக்தி அழுதுட்டே அந்த விஷயத்தை எடுத்து குடிக்க போறா. இதே நேரம் சந்தேகப்பட்டு நம்ம கையில் என்ன பண்ணுவா, வேக வேகமா சிவாவை புடிச்சு இழுத்துட்டு வருவா. இங்க சக்தி கரெக்டா அந்த விஷத்தை எடுத்து குடிக்க போவா, கரெக்டா சிவா வந்து அந்த விஷத்தை இவன் புடிங்கிருவான். நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலத்த, நான் சக்தி மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு இப்ப காட்டுறேன், சாகரப்ப கூட நான் அவ கூடியதான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு குடுக்க வச்சிருந்த அந்த விஷத்தை இவன் எடுத்து குடிக்க போவான். இத பாத்துட்டு பேரரசிக்கு பதட்டமாகுது. வேகமா அந்த விஷத்தை அவங்களே தட்டி விட்டுறாங்க. இப்படி இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்க நேரத்துல காவலாளிங்களாம் வேகமா ஓடி வராங்க. குட்டி இளவரசருக்கு உடம்பு சரியில்லை, மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான். இது கேட்டுட்டு ஐயோ என் மகனுக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டப்பட்டு ஓடுவாங்க பேரரசி. பேரரசிக்கு ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும், அதனால ஒரு நல்ல டாக்டர் எப்பவுமே பக்கத்துல வச்சிருப்பாங்க, சாப்பாடு எல்லாம் பார்த்து பார்த்து தான் கொடுப்பாங்க. சோ அப்படிப்பட்ட டாக்டரா தான் சரிதாவும் சரிதாவோட அப்பாவும் இருக்காங்க. அந்த குட்டி இளவரசரை பாத்துக்கிற பொறுப்பு இவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. இப்ப உங்க ரெண்டு பேரும் என்ன கொடுத்தீங்க, என்ன சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு பேரரசி விசாரிச்சுட்டு இருக்கப்போ சரிதாவோட அப்பா திருட்டு முழி முழிக்கிறாரு. இத அந்த வில்லி சரிதா கவனிக்கிறா. அப்பா ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்காரு, என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு யோசிக்கிறா. இதே நேரம் பையன் திடீர்னு ரொம்பவே மூச்சு விட முடியாம மயங்கிடுறான். இத பார்த்த ஹீரோயின், எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் பத்தி நல்லாவே தெரியும், நான் சீக்கிரம் சமாளிப்பேன், என்ன ட்ரீட்மென்ட் பண்ண விடுங்க, என்ன நம்புங்க அப்படின்னு இளவரசிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இளவரசி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பிளீஸ் நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைக்கு ஆபத்து, என்ன நம்புங்க, நான் காப்பாத்துறேன், எனக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தெரியும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்போ இவ கேட்டுட்டு இருக்க நேரம் சரிதா வேணா வேணா பையனுக்கு ஏதாவது ஆபத்து ஆகிடும் அப்படின்னு அபசகுணமா பேசுவா. இத கேட்டுட்டு பேரரசிக்கு கோவம் வருது, நீ வாய் மூடு அப்படின்னு சரிதாவ கத்திடுறாங்க. உடனே வேக வேகமா பேரரசி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பிளீஸ் என் குழந்தை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அவளுக்கு ஒரு விஷயம் வேணும் சக்திக்காக, அதனால எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, குழந்தைய நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லவும் பையனுக்காக பேரரசி ஓகே நீங்க என்ன கேட்டாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப வேக வேகமா பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறா. குழந்தையோட மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிக்குது. இப்போ திடீர்னு மூச்சு வாங்கி மூச்சு நின்னு போது இத பார்த்துட்டு சிவா அழுகுறான், பேரரசியும் அழுகுறாங்க. என்னாச்சு என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டப்படுறாங்க. இப்போ சிவா நிமிந்து பார்த்து செக் பண்ணிட்டு முடியல அப்படின்னு தலையாட்டுறான். இதுல பேரரசி புரிஞ்சுக்கிறாங்க குழந்தை இறந்துருச்சு போல. இத பாத்துட்டு சரிதாவும் ஃபீல் பண்றா, ஆனா சரிதாவோட அப்பா மட்டும் சிரிக்கிறான். குழந்தைக்கு என்னாச்சு, அரண்மனைக்குள்ள என்ன திட்டம் நடக்குதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இதோட எபிசோட் 19 முடிக்கிறாங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 20 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு பெரிய பொற்காசுகள் மாதிரி. சோ பிளீஸ் எனக்கு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.